விஜயகாந்தின் உடலை அடக்கம் செய்ய கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்தது எதனால என்பதற்கான தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. விஜயகாந்த் அவர்களின் பூத உடல் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் தான் நல்லடக்கம் செய்யப்படுது. அதற்கான ஏற்பாடுகள் நேற்று இரவிலிருந்தே செய்யப்பட்டுடுச்சு. நேற்று அவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கின போதே ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து வணங்க தொடங்கிட்டாங்க. அந்த இடத்த மார்க் பண்ணி அதற்கான வேலைகளை எல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தின் என்ட்ரன்ஸ்ல பிரதானமான இடத்திலேயே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு. கோயம்பேடு பாலத்திலிருந்து பார்க்கும்போதே அவருடைய நினைவிடம் தெரியும்படி இருக்கும் அப்படிங்கிறதுனாலும், மக்கள் அனைவரும் எளிமையாக பார்க்கறதுக்கான இடமாக அது இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துல நினைவிடம் அமைக்கிறாங்க. 2007 ஆம் ஆண்டிலிருந்தே அந்த கட்சி அலுவலகத்தில் தான் விஜயகாந்த் அதிகமாக தன்னுடைய நேரத்தை செலவிட்டிருக்காரு, அங்கு தான் அதிகமாக இருந்திருக்காரு. எனவே மக்களுக்காக பணியாற்றிய அந்த இடத்திலேயே அவருடைய பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு. பல மாவட்டங்களை சேர்ந்தவங்களும் வந்து செல்லக்கூடிய மக்கள் மெயின் ரோட்ல இருந்து பார்த்தாலே தெரியும் வண்ணம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய உடலை அங்கு நல்லடக்கம் செய்யலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த இடத்திலேயே தமிழக அரசு சார்பாக மணிமண்டபம் ஒன்றையும் கட்டித்தர வேண்டும்னு தொண்டர்கள் ரசிகர்கள் அனைவரும் கோரிக்கை வச்சிருக்காங்க. மெரினா கடற்கரையில் விஜயகாந்த் அவர்களை நல்லடக்கம் செய்ய அரசு இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு கோரிக்கைகள் எல்லாம் எழுந்த நிலையில அவருடைய பூத உடல் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் பணி செய்த அந்த கட்சி அலுவலகத்திற்கு அருகிலேயே நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு. Thank you.